జై శుక్రాణం. Never book the judge by the cover. என்ன மேடம் இது? சொசைட்டில பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க பண்ற வேலையா இது? இப்படிதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கைய சந்திச்சிருக்க வைப்பீங்களா? தப்பே பண்ணிருந்தாலும் தான் பொண்ணுக்கு அவ பேர் வரக்கூடாதுன்னு அவளை பொத்தி பொத்தி காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க தான் ஒரு நல்ல அம்மா. இப்படி புனிதமான நட்போட பழகிட்டு இருக்கிறவங்கள தரக்குறைவானவங்கன்னு நடு ரோட்ல கத்திக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க அம்மாவே இல்ல, அசிங்கம். மத்த பொண்ணுங்களோட வாழ்க்கையில தான் நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம பஜாரியா கத்துவீங்கன்னு நினைச்சேன். ஆனா பெத்த பொண்ணுக்கும் அதே நிலைமை தெரிய வரும்போது ஷாலினிய பத்தி நினைச்சாலே சங்கடமா இருக்கு. இனிமே நீங்க உங்க அம்மா இல்ல, அவமானம். ஏய், குடும்ப விஷயத்துல தலையிட உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் கிடையாது? என் பொண்டாட்டியோட தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா நான் கேப்பேன். ஏய், நான் இல்லாம வேற யார் கேட்பாங்க? ஏ மேடம், கர்ப்பமா இருக்கிற பொண்ணு கூட பாக்காம அரக்கி மாதிரி தேவிய கீழே புடிச்சு தள்ளினீங்களே, நீங்க தள்ளின அந்த வேகத்துல அவ வயித்துல அடிபட்டுச்சுனா அப்ப ஒரு உசுறு இல்ல ரெண்டு உசுறுக்கு ஆபத்து. அது சரி, உங்க பையனுக்கு இந்த உமாவை ரெண்டாம் தரமா கட்டி வைக்க பிளான் பண்றீங்களே? இந்த அப்பாவி தேவிய பத்தி யோசிக்க உங்களுக்கு நேரமே இல்லையா? அப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாமியாரா இல்ல, தயவு செஞ்சு ஒரு மனுஷியா யோசிங்க. ஏங்க, இந்த தேவி யாருங்க? உங்க வம்சம் தழைக்கிறதுக்காக உங்க குடும்ப வாரிச அவ வயித்துல வலியோட சுமக்கிற சாமி. அவளுக்கு நீங்க தீபாராதனெல்லாம் காட்ட வேண்டாம், இப்படி திட்டி தீக்காம இருந்தா அதுவே போதும். பொண்ணுங்களை தோல்ல சாச்சிட்டு ஹாயா பைக்ல சுத்துற பசங்களுக்கு மத்தியில குடும்ப கஷ்டத்துக்காக கொடுத்துற வெயில்ல ஃபுட் டெலிவரி பேக தோல்ல சுமந்துக்கிட்டு சுத்துறவ அன்பு. அவ ஒருபோதும் உங்க குடும்ப மானத்தை கப்பலேற விட மாட்டான்னு உங்க மண்டையில நீங்க ஏத்துக்கோங்க. இதோ பாருங்க, இப்படி கத்துறதால நீங்க எதுவுமே சாதிக்க போறது இல்ல. போலீஸ் ஆகணுங்கிற வெறியில வாழ்க்கையில பெருசா சாதிக்கணும்னு குடும்பத்துக்காக ஓடி உழைக்கிறவன் பொம்பளைக்கு பின்னாடி ஓட மாட்டான், புரியுதா? இனி ஒரு முறை அன்ப பொம்பளை பொறுக்கின்னு சொன்னீங்க, வாயில பேண்டேஜ் போட வேண்டியதாயிடும். வாழ்க்கை ஒரே நாள்ல மாறாது, ஆனா ஒவ்வொரு நாளா மாறும். தேவி மேல உங்களுக்கு இருக்கிற கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சம் பாசிட்டிவா ஒரு பாசமான அம்மாவா மாறுங்க. அது உங்களுக்கு மட்டுமே இல்ல, எல்லாருக்கும் நல்லது. ஏய், எங்க குடும்பத்துக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடா? நீயே ஒரு திருட்டு புருஷன், உனக்கு எல்லாம் என் முன்னாடி நின்னு பேசுறதுக்கே அருகதை கிடையாது. ஒழுங்கா ஓடி போயிடு. சூர்யாவா, எனக்கு அந்த அருகதை இல்லாம இருக்கலாம், ஆனா கையலோட புருஷனா எனக்கு அந்த உரிமை இருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேரையும் நீங்க தொடர்ந்து டார்ச்சர் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. நினைச்சதை சாதிக்க நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவேன். இனிமே உங்களால இவங்களுக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், உங்க போட்டோக்கு பூஜை பண்ண வேண்டியதாயிடும். உயிர் பயம் இருந்தா பார்த்து நடந்துக்கங்க. நான் வரேன், குட் பை.
தம்பி. அத்தை சொல்லுங்க. இத சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோங்க. வேண்டாம், நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல கடை சாப்பாடு எல்லாம் வேண்டாம். இத சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்கோங்க. இந்தாங்க, குடிங்க. அத்தை தேங்க்ஸ். உங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம்? நான் சொல்ல போற விஷயத்துல என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு கோவப்படாம நீ அதை ஏத்துக்கணும். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. இப்படி பொடி வச்சு பேசாத. கயல், கிழில் தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பொண்ணை தவிர இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரோட ஆசையாவும் இருந்துச்சு. ஆனா அது நடக்காத ஒண்ணு. எழில் தம்பிய நீ ஒரு நல்ல நண்பனா மட்டும்தான் பாக்குறன்னு நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்ப எதுக்கு நீ பழைய கதையை ஆரம்பிக்கிற? சூர்ய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கிளப்பின வதந்தியையும் காட்டின போட்டோஸையும் சத்தியமா நான் நம்பல. ஆனா ஆனா அது உண்மையா பொய்யாங்கிறது வேற விஷயம். ஆனா உ மேல உயிரா இருக்கிற அந்த சூர்யாவையே அம்மா, என்ன பேசுறேன் தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? இல்ல இத்தனை வருஷம் நான் ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு இதான் நீ கொடுக்கற மரியாதையா? கையில் எதுவுமே பேசாத. சுத்தி இருக்கிறவங்க ஆயிரம் கதை கட்டினாலும் பெத்த தாய் நீ என் பக்கத்துல நிப்பன மலை போல நம்பின. கடைசியில நீயும் என்ன இப்படி சாகடிச்சுட்டல்ல. கையில் நான் என்ன சொல்ல வரேன்னு இனி உன் பேச்ச தாங்குற சக்தி எனக்கு இல்லை.